நீங்கள் முதல் போட்ட வீடியோ எல்லாம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். நாங்கள் பருத்துறையிலேருந்து பூநகரி போய் பூநகரியில் பாலப்பழம் மாஞ்சி சாப்பிட்ட வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து இரண்டமடு குளத்துக்கு போய் அங்கே குளித்த வீடியோவும் நான் வந்து நேற்று அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அது நீங்கள் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாம் பார்த்த பிறகு நாங்கள் சாப்பிட்டு அப்படியே திரும்பி வர வழியில் இந்த நடராஜர் சிலையை பார்த்தினாங்கள். இதில் உயரம் பார்த்திங்கன்னா 27 அடி உயரமான நடராஜர் சிலை. நாங்கள் இப்போ ஜஃப்னாவில் சென்று முடிச்ச சிலைகள் பார்த்துட்டு வரோம். சிவருமான சிலை ஒன்று பார்த்தினாங்க, உயரமான சிலை ஒன்று பார்த்தினாங்க ஜம்புகோபட்டணத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சிலை ஒன்று இருக்குது, அது பார்த்திங்கன்னா மருதனா மடத்தில் இருக்குது, அது நல்ல பெரிய உயரமான சிலை ஒன்று இருக்குது, அது நீங்கள் வார வீடியோஸில் பார்ப்பீங்க. இது பார்த்திங்கன்னா நடராஜர் சிலை வந்து கட்டியிருக்காங்க, 27 அடி உயரமானது. இது பார்த்திங்கன்னா தட்டுவான் கொட்டி என்ற இடத்துல இருக்குது. ஸோ வார வழியில் நீங்கள் வந்து நேராக ஜாழ்ப்பாணம் வந்து கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வலது பக்கம் அது பெரிய சிலை எப்படியும் கண்ணில் படாமல் போகாது. இது பார்த்தீங்கன்னா எப்போ திறந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி 3ஆம் மாதம் 2023ஆம் ஆண்டு. இப்போ கிட்டடிலாம் திறந்துருக்காங்க. இதே போல் இன்னொரு சிலை ஒன்று பார்த்தீங்கன்னா கிட்டலில் திறந்தது, தல்சே நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலையை ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அந்த சிலையை பற்றி நாங்கள் கிட்டலில் பார்த்தினாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டெல்லாம் திறக்கப்பட்டிருக்கு. இது நீங்கள் ஜாப்பானும் போய்கொண்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சிலை வந்து கட்டாயம் கண்ணில் படும். இது அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான சிலையாக இருக்குது. நாங்கள் அப்படியே தாண்டி வரும்போது ஆனையிறவில் பார்த்தீங்கன்னா இந்த பீரங்கி ஒன்றை பார்த்துனாங்க. சரி, அது என்ன அப்படின்னு உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே போய் பார்க்கதான் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா போர்க்காலத்தில் பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகளால் பாவிக்கப்பட்ட பீரங்கியாம். ஸோ இதில் இது வந்து எப்படி அந்த காலத்துலேயே இந்த பீரங்கி பேரங்க எப்படி வந்து வடிவமைக்கப்பட்டிருக்காண்டு, இப்போ தான் இரும்பு கூடலாம் அந்த காலத்துலேயே நல்ல இரும்பு வச்சு செஞ்சுருக்காங்க. அதில் வந்து சில சில ஹோட்டல்கள் இருக்குது, அப்போ அதில் பார்க்க உங்களுக்கு தெரியும் அந்த இரும்பு வந்து எவ்வளோ ஒரு தடிமனாக இருக்குது அப்படின்னு, எவ்வளோ ஒரு பேரமாக இருந்திருக்கும் அப்படின்னு. ஸோ இதுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா அவராக உள்ளே போய் வாரதுக்கு சின்ன இடம் தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் நிறைய வயரெல்லாம் பார்த்திங்கன்னா கம்பியில் கொடுப்பட்டுருக்குது, அதெல்லாம் நீங்கள் இதில் பார்த்து கொடுக்குமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா சும்மா நார்மலாகவே உண்மையில் ஒரு மண் ஒரு நல்ல மண் இருந்த இடத்துக்குலேயும் பார்த்திங்கன்னா அந்த மண்ணை விளாசி கொண்டு போகக்கூடிய மாதிரி தான் அந்த டயர் அமைப்பு வந்து இருக்குது. அதே போல் முன்னுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இதுமாக இருக்குது, அது என்னத்துக்காண்டா முன்னுக்கு இருக்கிற வெஹிக்கிள்களை அகற்றக்காண்டி அதை வந்து பாவிச்சிருப்பாங்கள். அதால் அகட்டி அகட்டி கொண்டு அப்படியே முன்னேறி போகிறக்காண்டி இது பாவிக்கப்பட்டிருக்கும். இந்த பீரங்கி பார்த்திங்கன்னா விடுதலை புலிகளாக பாவிக்கப்பட்டதாக வந்து இதில் வைக்கப்பட்டிருக்கு. நாங்கள் இதால் ஆணரவை தாண்டி போய்க்க இதை வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியமா இருக்குது. ஸோ இந்த பீரங்கியை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆணரவு பக்கம் வரைக்க இந்த பீரங்கியை பார்த்துக்கொள்ளக்கூடியமா இருக்கும். ஸோ அதே போல் அங்கால வரைக்கும் இன்னும் 2 இடங்களையும் பார்த்தினாங்கள், அதிலையும் போட்டிருப்பேன். இதில் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பீரங்கியில் நிறைய வயர்கள்லாம் இருக்குது, கம்பி கம்பி வயரெல்லாம் இருக்குது. அது பார்க்க எங்களுக்கு ஒரு சின்ன ஆச்சரியமாக இருந்து இப்படி எல்லாம் இருக்குமா அப்படின்னு மாதிரி. ஸோ உங்களுக்கு மேலே தெரியும் இல்லையில் நீங்கள் பார்க்கலன்னா இந்த பீரங்கி பார்க்குறதுக்கு நீங்கள் ஆணர்களை நின்று பார்த்துட்டு போகக்கூடியமா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இரண்டு மணி குளத்தில் எல்லாம் குளிச்சா பிறகு பருத்தில் வந்து கொண்டிருக்க டைமில் பார்த்தீங்கன்னா எங்கட கண்ணில் பட்டதை தான் நான் இப்போ உங்களுக்கு இதில் காட்டி கொண்டிருக்கேன். ஸோ இதே போல் வேறு என்ன விஷயங்கள் படுமோ அதெல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் காணொலியில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.